சம்பத் குமார் முதன் முதலாக கழகத் தலைவர் நேர்காணலுக்கு சந்தித்த போது தங்கள் மனநிலை எப்படி இருந்தது? தலைவரை சந்திக்கும் போது சந்தோஷமா இருந்தது. எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் தலைவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுவோம். என்னோட மனநிலை வந்து சந்தோஷமா தான் இருந்தது. ஒரு எளிய தொண்டன் கூட இந்த வேட்பாளரோட வேட்புமனு தாக்கல் செஞ்சு இதில் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. அதுக்கு வந்து எங்கள் கழக தலைவர் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமே உற்று நோக்கும் ஒரு தொகுதி எடைப்பாடி. இதில் முதல்வரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் என்பது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? தமிழகம் வந்து இப்போ வந்து முதல்வர் செஞ்ச சாதனை எல்லாம் எதுவுமே இல்லை. எடப்பாடி தொகுதி பொறுத்த வரைக்கும் அவர் எதுவுமே செஞ்சது இல்லை. அவர் சும்மா அறிக்கை வேணால் விடலாம். அவர் பெருசாக செஞ்ச மாதிரி வந்து அறிக்கை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் எங்கள் தொகுதி பொறுத்த வரைக்கும் எதுவும் செய்யலை. எடப்பாடி அரசு வந்து மத்திய பாஜகவோட கூட்டு வச்சுக்கிட்டு அவங்களை அடிமையாக வேலை செஞ்சுட்ருக்குது. இந்த ஆட்சியை வந்து அகற்றுன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அது வந்து அதிமுக ஆட்சி இந்த டைம் முடிவு கட்டிடுவாங்க. எங்களுக்கு மக்கள் பலமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். மக்களில் சந்திச்சுருக்கிறோம். மக்கள் கண்டிப்பாக எங்களை ஓட்டு போட்டு வெற்றி பெற வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பணத்தை மட்டும் நம்பியிருக்கிறாரு. நாங்கள் வந்து மக்களை நம்பி இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றுருவோம். பொதுமக்கள் முதல்வருக்கு இளைஞருக்கு நடக்கும் போட்டியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? உங்களுக்கான ஆதரவு எப்படி இருக்கிறது? மக்கள் மதியில் வந்து ஒரு இளைஞருக்கு கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப எழுச்சியாக இருக்கிறாங்க. முதல் இந்த பத்தாண்டு கால கொத்தடிமை அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க. எடப்பாடி தொகுதியில் நிறை குறை என்ன? வெற்றி பெற்றால் நீங்கள் செய்யும் பணி என்ன? எடப்பாடியில் பிரதான தொழிலான நெசவு தொழிலுக்கு ஜவுளி பூங்கா அமைச்சு தர்றாரு. அதுவும் அமைச்சு தரல. அதே மாதிரி கோணாபுரம் ஒன்று கோரணம்பட்டியில் வந்து தொழில்பேட்டை அமைச்சு தர்றாரு. வெறும் 4 போர்டு மட்டும்தான் வச்சுருக்கிறாரு. கூழாம்பட்டியில் வந்து சுற்றுலாத்தலம் அமைச்சு தர்றாரு. அதுவும் அமைக்கலை. அதே மாதிரி நெருஞ்சிப்பட்டிக்கு பாலம் கட்டி தர்றாரு. அதுவும் பண்ணல. இவர் சும்மா அறிக்கையை மட்டும் விட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் கழக ஆட்சி அமைஞ்ச உடனே படித்த இளைஞர் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க உடனடியாக வேலையும் அவர்களுக்கு அவர் அவங்களுக்கு உடனடியாக வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஜவுளி பூங்காவும் அமைச்சர்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஆட்சி அமைஞ்சோம்னா மக்களுடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அடிமட்ட தொண்டனுக்கு என்ன தேவைப்படுதோ அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கழக தலைவர் செய்து கொடுப்பார்.